ஃப்ரான்ஸ், நான் உங்க கூட கோயில் தென்னரசு பேசுறேன். வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு விரும்புறேன். அப்படி என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, நாம ஒவ்வொரு குடும்பத்தாரும் நாம செய்வினையால அதிகமா பாதிக்கப்படுறோம். அதாவது வந்து என்னன்னா, அதாவது பிடிக்காத நபர்கள் என்ன செய்யறாங்க, இவங்களை ஏதாச்சும் ஒரு வழியில மடக்கணும் அப்படின்னு சொல்லி பில்லி சூனியம் செய்வனை இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அப்படி பண்ணையில நம்ம குடும்பத்தை வந்து அது அதிகமா நம்ம பாதிக்குது. அதாவது வந்துட்டு குழந்தைகளுக்கு பாதிக்குது, அதாவது வந்துட்டு கெட்ட கனவுகள் வருது, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது கைகால் உளைச்சல், மன நிம்மதி இல்லாம பல மாற்றங்களை ஏற்படுத்தும். செய்வினை கோளாறு ஒரு குடும்பத்துல இருக்குனாலே அது நம்மளுக்கே தெரிய வரும். அதாவது எந்த நல்ல காரியம் செய்தாலும் அது கணங்களாகவே முடியும், எது எந்த எந்ததுமே அது விருத்திக்கு வராது, ரொம்ப மாற்றமாக இருக்கும். அதை வச்சே நம்ம செய்யலாம். நம்ம வீட்டில் வந்துட்டு யாரோ செய்வனை செஞ்சுருக்காங்க, ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு உறுதியாக தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, அதாவது நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு 5 எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை வந்து எல்லாம் 2 கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை குங்குமத்தை வச்சு நீங்கள் 2 எலுமிச்சம்பழத்தை வந்து வீட்டு வாசலில் வச்சுருங்க. அடுத்து மிச்ச எலுமிச்சம்பழத்தை தலையை சுற்றி முச்சந்தியில் 2 எல்லா திசைகளுக்கும் வீசிடுங்க. அதாவது இந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து நம்ம நினச்சி நம்ம பிரச்சனையெல்லாம் ஒழியணும், நம்மளுக்கு பிடிச்சிருந்த செய்வினை மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம தலையை சுற்றி நம்ம எல்லா திசைகளிலும் நீங்கள் எரிஞ்சிட்டிங்கன்னா அந்த செய்வினை வந்து கோளாறுகள் கொஞ்சம் அகலும். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறந்தது. இந்த குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் பௌர்ணமி காலங்களில் 3 பௌர்ணமி தொடர்ந்து போகணும், இடையில நிறுத்தக்கூடாது. 3 பௌர்ணமி உங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் அங்கே பூஜை நடத்தி, அதாவது வந்து வேலில் 3 எலுமிச்சம்பழம் குத்தி, அதே மாதிரி முருகனுக்கு வேலில் குத்தி, அதே மாதிரி உங்கள் கோயிலில் வந்து நீங்கள் அபிஷேகமிட்டு அங்கேருந்து கொண்டு வர எலுமிச்சம்பழத்தை வந்து எலுமிச்சம்பழம் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி, திருநீர் இதெல்லாம் கட்டி உங்கள் நிலவாசலில் தொங்க விட்டிங்கன்னா தீய சக்திகள் வந்து எந்ததும் நெருங்காது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் செய்வனை வச்சுருந்தாலும் அது வந்து கிட்ட அண்டாது. உங்கள் எதிரிகளில் வந்து உங்களை மடக்கிறதுக்காண்டி செய்வனை வச்சுருந்தது வந்து கண்டிப்பாக நீங்கிருன்னு நான் அடித்து சொல்கிறேன். அதாவது வந்து உங்களுக்கு அந்த செய்வனை வச்சவங்களுக்கே வந்து அது திரும்பி அவங்கள பாதிக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழத்தை அறுத்து வீட்டு வாசலில் 2 வைங்க. மிச்ச எலுமிச்சம்பழத்தை வந்து அடுத்தது குங்கும தடவனதை வந்து முச்சந்தியில் 2 எல்லா திசைகளிலும் வீசிடுங்க. அடுத்து வந்து 3 பௌர்ணமி அன்னைக்கு தொடர்ந்து 3 பௌர்ணமி உங்கள் குலதெய்வத்துக்கு போய் நீங்கள் வந்து இறைவனை மன உருகி வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்கள், அதாவது நீங்கள் உங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி இல்லை பாதிக்கப்பட்டிருக்கேன், எங்களை காப்பாற்றிக்கொடுன்னு உங்கள் தெய்வத்தை மன உருகி வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வம் வந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். இது நிறையா குடும்பங்கள்லாம் நடந்திருக்கு. அங்கேருந்து கொண்டு வர எலுமிச்சம்பழத்தை நீங்கள் அங்கே எலுமிச்சம்பழம் பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு வர எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கொண்டு வந்து ஒரு திருநீர் மஞ்சள் திருநீரில் கட்டி நீங்கள் நிலவாசலில் கட்டி விட்டிங்கன்னா அது வந்து எந்த விதமான தீய சக்தியிலும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. உங்கள் குலதெய்வம் வந்து அதை வந்து விரட்டி எடுத்துடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, யார் செய்வனை செஞ்சாங்களோ அவங்களுக்கு வந்து அது அந்த மாற்றத்தை உண்டு பண்ணும். அது அவங்க குடும்பத்துக்கே பாதிப்பை ஏற்படுத்த நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். யார் உங்களுக்கு செய்வனை செஞ்சுருக்காங்களோ அந்த செய்வனை வந்து அவங்களுக்கே திரும்பி போய்விடும். அதாவது இப்போ பழமொழி சொன்ன மாதிரி வினை விதித்தவன் வினையறுப்பான் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி நீங்கள் அவங்க செய்வனை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க நீங்கள் அவங்க செய்கின்ற வழிபாடுகள் அவங்கள வந்து பாதிச்சிடும், அவங்க குடும்பத்துக்கே அது பாதிக்கும்னு நான் அடித்து சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு 3 வத்தல் மஞ்சக்கிழங்கு, 3 வத்தல் மஞ்சக்கிழங்கு எலுமிச்சம்பழம் ஒரு நூலில் கோர்த்து நிலவாசலில் வீட்டுக்கு வெளியில் தொங்க விட்டிங்கன்னா இவங்க கண்டிஸ்டி கோளாறுகளால் வர பாதிப்புகள் எதுவுமே உங்களை நிரப்பாதுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி திருஷ்டி விநாயகர் படம் இதுகள்லாம் வைக்கலாம். அதாவது கண்டிஸ்டிக்கு அந்த கண்டிஸ்டி பாதிப்புகள் வராதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிஸ்டி பாதிப்பு வராதுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறந்தது. உங்களுக்கு செய்வினை கோளாறு ஏற்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு கைகால் உளைச்சல், நம்மளுக்கு வந்து மன குழப்பம், வீட்டில் சண்டை, நல்ல காரியங்களில் வந்து தடங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா செய்வனை இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த செய்வனை முற்றிலும் ஆகலன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறந்தது. நான் மேற்கூறி சொன்ன காரியங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எந்த விதமான செய்வனை இருக்காது. 3 பௌர்ணமிக்கு குலதெய்வ வழிபாடு சிறப்பாக நடத்துனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு யாராவது செய்வனை வச்சுருந்தாங்களோ அந்த செய்வனை வந்து அவங்க செய்வனை வச்சவங்களுக்கே திரும்பணும்னு நான் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். அதாவது வந்து உங்களுக்கு குதூகலம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், எல்லாமே நடக்கும். அதாவது வந்து உங்கள் செஞ்ச வினைகள் வந்து மாறிடும், உடனே மாறிடும். நீங்கள் 3 பௌர்ணமி உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் சிறப்பாக பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக நிறையா குடும்பங்களில் இது சாத்தியமாக இருக்குது, நடந்திருக்கு. இது உண்மை, நீங்கள் எல்லோரும் கடைபிடிக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.